தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னென்னா, நீட்டோடைய ட்ரெஸ் கோடு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீட்டோடைய ட்ரெஸ் கோடை பற்றி டீட்டெயில் நிறைய ஸ்டூடெண்ட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க. பார்த்துட்டு நிறைய டவுட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்டில் நிறைய க்வெஸ்சன் நீங்கள் கேட்டிங்க. ஆனால் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப நிறைய விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த நீட்டோடைய ட்ரெஸ் கோடை பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டாவது நீங்கள் கேட்ட டவுட் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மேக்ஸிமம் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே தயாராகிட்டுருங்க. ரெண்டாவது, நம்ம ட்ரெஸ் கோடு டவுட்டுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். எதனால் இதுக்கும் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு மேன் பவர் திருத்தர ஆன்சர் ஷீட் கிடையாது. அது என்ன ஆன்சர்ன்றது ஓஎம்ஆர் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க, அதுதான். ஸோ அந்த ஷேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் வந்து கரெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு இது வந்து சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நம்ம என்ன ஆன்சர் ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதன்படி இருந்தால் அது ரைட் கொடுக்க போகுது, இல்லைனா ரேங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் ஷேட் பண்ணுற அந்த விதங்கள் வந்து பால் பாயிண்ட் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஷேட் பண்ணணும். அப்படி ஷேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அந்த ஃபுல் ரவுண்டு இருக்குது. அந்த ஃபுல் ரவுண்டில் ஃபுல்லாக நீங்கள் கேப் இல்லாமல் க்ளீனாக கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். அதுதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் சர்க்கிளோ அல்லது ஒரு முக்காவாசி வர அளவுக்கு சர்க்கிளோ நீங்கள் பண்ணியிருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக தப்பான ரைட்டான ஆன்சருக்கு நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக அது வந்து தப்பாகிடும், நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு வழி உருவாக்கிடும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை விட்டு நீங்கள் வெளியில் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாலும் அது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதனால் நீங்கள் ஷேட் பண்ணுறத கரெக்டாக நிதானமாக அழகாக ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து கோச்சிங் கிளாஸ் போனவங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஒன்று கொடுத்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் சில பேருக்கு என்ன தான் வந்து கோச்சிங் கிளாஸ் போனாலும் அவங்களுக்கு டவுட் வந்து வரும். பண்ணும்போது தான் சில தவறுகளை வர வாய்ப்புகள்லாம் உருவாகிடும். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி தெளிவான ஆன்சருக்கு தெளிவாக நீங்கள் சர்க்கிளை ஷேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி மெயினாக நான் சொல்கிறது. வேறு எதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். இப்போ நம்ம டவுட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், அதில் சொல்லியிருந்தேன். என்னென்னா ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் வந்து கண்டிப்பாக பாய்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்ன கேட்டாங்கன்னா டிஷர்ட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டிஷர்ட் தாராளமாக போடலாம், ஆனால் ஆஃப் ஹேண்டாக இருக்கணுன்றதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டிஷர்ட் வந்து கண்ணாப்பினான்னு வந்து உங்களுக்கு ரொம்ப பிரிண்டட் டிஷர்ட்டு பாக்கெட்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி டிஷர்ட்லாம் போடக்கூடாது. சிம்பிளான ஒரே ஒரு பாக்கெட் இருந்தால் ஓகே, அல்லது பாக்கெட் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, காலர் வச்சுருந்தாலும் ஓகே, காலர் இல்லாமல் இருந்தாலும் ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வித்து காலர் வித்தவுட் காலர் அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க தேவையில்ல. டிஷர்ட் எதுவும்னா இருக்கலாம், ஆனால் ஓவர் பிரிண்டட் இல்லாமல் பாக்கெட்ஸ் வந்து நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் பட்டன்ஸ்லாம் பெரிய பெரிய பட்டன்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். அதனால் ஏதாவது ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு போனீங்கன்னா தாராளமாக போதும். இது வந்து யாரும் எதுவும் நம்மளை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இதை போட்டுட்டு போகலாமா அப்படின்னு டவுட் வந்துச்சுனாவே அதை நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லையா, டைம் வந்து லாஸ் ஆகும். நம்ம ஒன் ஹவர் பிஃபோராக போனாலும் டைம் லாஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த வழிகளை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சார் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு. இந்த பேண்ட்டில் எப்படி சார் யூஸ் பண்ணுறது? பேண்ட் வந்து ஃபார்மல் பேண்ட் இருந்தால் போதும், நார்மலாக இருக்கிற ஒரு பேண்ட்டு. ஒரு பாக்கெட் இருக்கும் கண்டிப்பாக, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கண்டிப்பாக பேண்ட்டில் ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ அந்த பாக்கெட் மட்டும் இருந்தால் போதும். ஓவராக பெரிய ஜிப் வச்ச பாக்கெட் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அதிலே வந்து பட்டன்ஸ் எதுவும் பெரும்பாலும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது தான், அதனால தான் நான் சொன்னது அந்த யூனிஃபார்ம் பேண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபார்மல் பேண்ட், நார்மல் பேண்ட் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. பாக்கெட்டில் கீழே அதாவது ஒரு பேண்ட், சில பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கத்தில் ரெண்டு சைட்லேயுமே வந்து பாக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடில் ஒரு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டைலுக்காக நினச்சி நம்ம போட்டுட்டு போகிறது நாளைக்கு நமக்கே அது பிரச்சனைகளாக வர்றதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக செப்பல்ஸ் யூஸ் பண்ணலாம், சாண்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். தீன் சோல் உள்ள செப்பல்ஸாக கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நார்மல் செப்பல்ஸ் என்ன ஃபார்மல் அதாவது ஸ்லிப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா கூட போதும். ஸோ எந்த க்வெஸ்சனும் நமக்கு வராது. அதே போல் எம்ப்ராய்டி ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக பாய்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாப்பண்ணால் எம்ப்ராய்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்சு இருக்கக்கூடாது, அதுதான் நான் சொன்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பெரிய ஜிப் வச்ச பாக்கெட்ஸ் இருக்கக்கூடாது.
இதெல்லாம் வந்து இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கண்டிப்பாக ஷூ வந்து அலோடு கிடையாது. எந்த ஷூவாக இருந்தாலும் சாதா ஷூ தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், நான் கட் ஷூ தான் போட்டுட்ருக்கேன், நான் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொன்னாலும் ஷூ வந்து கண்டிப்பாக வந்து நாட் அலவுடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்த்தா, பைஜாமா இந்த மாதிரி எந்த ஒரு ஷர்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம போகிறது எக்ஸாமுக்குன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்ததாக கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேர்ள்ஸில் வந்து நான் ஏற்கனவே அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ்ஸு கொண்ட டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். சுடிதார், நார்மல் சுடிதார் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஹாஃப் ஹேண்ட் இருக்கணும், ஃபுல் ஹேண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட சம்பவம்லாம் நிறையவே நடந்தது. ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு வந்தாங்க, அதை சிசர் வச்சு கட் பண்ணி அது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மாணவர்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஷால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, ஷால் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து வச்சிட சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து டாப்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன நார்மல் டாப்ஸ், சாதா டாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி டாப்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து வேறு எந்த அதிகமான டிசைன்ஸ் உள்ள டாப்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பெரிய லாங் டாப்ஸ் போட்டுட்டு போகணும், ரொம்ப இதுவாக நாங்கள் வரணும்னு நினைக்காதீங்க. சாதா பேண்ட்டு சாதா டாப்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். லெகின்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஜீன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. அதனால் அந்த வெரைட்டி பற்றின யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வரும், இது இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அந்த ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாதா லெகின்ஸ் யூஸ் பண்ணலாமே. ஏன்னா அதில் பாக்கெட் வரப்போ ஒரு சிம்பிளாக ஒரே காட்டன் கிளாத் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது, அதனால் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஏன்னா இதில் அவங்க நான் கண்டிஷன்ஸில் எதுவும் கொடுக்கல, பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலான்றது என்னுடைய கருத்தாக தான் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். லோ ஹீல்ஸ் கொண்ட செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி செப்பல்ஸ், இவங்களுக்கும் அதே தான், ஆர்டினரி செப்பல்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணால் போதும். அதே போல் ஜுவல்லரி, கண்டிப்பாக வந்து ஜுவல்லரி எந்த ஜுவல்லரியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதாவது நெக்லஸ்ஸு, கம்மல், அந்த ஜெமிக்கி சொல்கிறது, செயின், பிரேஸ்லெட்டு, மூக்குத்தி, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கழட்டி விட்டுருவாங்க, நாங்கள் வந்து எடுத்துருவாங்க, எடுக்க சொல்லுவாங்க. மறக்காமல் நீங்கள் வீட்லேயே வந்து வச்சுருங்க. ஏன்னா ஜுவல்லரி நம்ம அங்கே போனாலும் கூட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு வகையில் ரிஸ்க்குனாலும், நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டைமை எடுத்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே எந்த ஒரு ஜுவல்லரியுமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது. ஸோ கையில் வந்து வளை பெரிய அளவில் வளையல் போடாதீங்க, கொலுசு போடாதீங்க, கம்மல், ஜிமிக்கிஸ் இந்த நெக்லஸ் இந்த மாதிரி மூக்குத்தி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக பிளைனாக உங்களுக்கு ஒரு டாப்ஸு பேண்ட் இது தான் உங்ககிட்ட இருக்க வேண்டியது, அதை மட்டும் நீங்கள் போட்டுகிட்டு போனால் போதும். ஸோ ஏன்னா ஜுவல்லரி கண்டிப்பாக நாட் அலவுடு. வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அதை பற்றி கவலை கிடையாது. வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இருக்கணும். ஸோ க்ளோஸ்டு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடாது. சிலரெல்லாம் ஃப்ளாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். பென்னு நான் ஏற்கனவே சொன்னால் பென் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, பால் பென் அவங்களே கொடுப்பாங்க. அதே போல் சில பேர் கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து இந்த ஹேர் வந்து நம்ம எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. சார் நான் வந்து ரொம்ப லாங்காக வளர்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஷர்ட்டை கட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அதை போட்டு ரொம்ப லாக் பண்ணிவிட்டு பெரிய இதெல்லாம் பண்ண வேணாம். ஒரு ஃப்ரீ ஹேராக போனீங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர்க்குள்ளே எதுவும் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு போனது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இப்போ லாங் ஹேராக இருந்தாலும் சரி அல்லது ஷார்ட் ஹேராக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கஸ்டமரி ட்ரெஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கஸ்டமரி ட்ரெஸ் மதம் சார்ந்த உடைகள் தாராளமாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். அதுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் எனேபிள் பண்ணி டிக் பண்ணியிருப்பீங்க. அப்படி டிக் பண்ணலை சார் நான், ஆனால் என்ன போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை எப்படி பார்த்தாலும் ஒன் ஹவர் பிஃபோராக போக போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீங்கள் கஸ்டமர் அட்ரஸ், நீங்கள் வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அல்லது சீக்கியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் வந்து அவங்களோட கஸ்டமர் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தடை இல்லை, தாராளமாக போட்டுட்டு போகலாம். ஆனால் செக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும், அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அதனால் டைமுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே போங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒன் ஹவரோ இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் இருக்கிறது ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஏன்னா இந்த கஸ்டமர் அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். ட்ரெஸ்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கோட் அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாதுங்க. கேர்ள்ஸ்னால் சிம்பிள் டாப்ஸு, ஒரே ஒரு பேண்ட்டு, சிம்பிள் பேண்ட். அதே போல் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஷர்ட்டு, சிம்பிள் பேண்ட், இதை மட்டும்தான், வேறு எதுவுமே உங்கள் கிட்டே இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போனால் அதுக்கு தான் நான் சொன்னேன், யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிடுங்க, பெஸ்ட்டு. யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே குழப்பிக்காதீங்க, ட்ரெஸ் கோடை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இதுதான் நீங்கள் போட போகிறேன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் பழைய ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் புதுசாக வாங்க போகிறேன்னா புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எதுவும் லாஸ்ட் மினிட்டில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாதீங்க.
அதே போல் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா JEE வந்து எழுதி முடிச்சிருக்காங்க எக்ஸாம். ஸோ இதில் வந்து JEE மெயின் எழுதி முடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஹாலுக்கு 12 பேர் 13 பேர் அந்தளவு தான் உட்கார வச்சுருக்காங்க. நீட்டுக்கு நமக்கு அப்படி தான் உட்கார வைக்க போகிறாங்க. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே திருப்தியாக தான் இன்றைக்கி எழுதிட்டு வந்திருக்காங்க. அதனால் நமக்கும் அதாவது நீட் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக அதே போல் தான் நடக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் போகலாம். எனக்கு வந்து நான் சொல்கிற ஒரே சஜஷன் என்னென்னா, அதாவது எந்த ஒரு கஷ்டமும் நினைக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸை பற்றி பெருசாக எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க. நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு நல்லா எழுதிட்டு வாங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க, அந்த டவுட்டை அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.